குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் சாப்டர் நம்பர் டூ ரியல் நம்பர் சிஸ்டம் நைன் ஸ்டாண்டர்டில் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஸோ அதை ஃபுல்லாமே நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாக காப்பி பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அதில் தரவாக இருக்கணும் எல்லா சம்மே சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும் நம்ம ஃபுல்லாமே எக்ஸசைஸ் மட்டும் தான் சால்வ் இருக்கோம் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியிருக்கணும் ஓகே இன்றைக்கி பார்க்கக்கூடிய சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் ரியல் நம்பர் சிஸ்டம் ஸோ அந்த ரியல் நம்பர் மீன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்திலேருந்து படிச்சுட்டா இருப்பீங்க நம்பர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் ஒன் ஸோ இந்த ஒன் டூ த்ரீ அப்டூ வேல்யூ ஃபுல்லுமே ஒன்று நேச்சுரல் நம்பர் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் என் அண்ட் தென் ஹோல் நம்பர் ஹோல் ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் ஜீரோ ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்டூ த வேல்யூ இதை டபுள்யூன்னு மென்ஷன் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிஜர் ஸோ இண்டிஜர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இஜெட் ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் வேல்யூ மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு இண்டிஜர் அதாவது மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ வேல்யூ ஸோ இப்போ பார்க்குற ரேஷனல் நம்பர் ஒடிசர் ரேஷனல் நம்பர் அனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ட்யூ ஏ ரேஷனல் நம்பர் இஸ் ஃப்ராக்சன் ஃபார்மெட் கண்டிப்பாக ஒரு ரேஷனல் நம்பர் எந்த ஃபார்மேட் இருக்கணும் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் இருக்கணும் அதாவது ஏ பை பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் உள்ளதெல்லாமே ரேஷனல் நம்பர் சரி ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒனில் சம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆரோ த பெஸ்ட் சோர்ஸ் த பொசிஷன் ஆஃப் லெவன் பை த்ரீ இந்த நம்பர் லைன் இந்த ஆரோ நம்பர் லைனுமே உங்களுக்கு வந்து கொஸ்டினை தான் கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டு இந்த லெவன் பை த்ரீ எங்கே கரெக்டாக வந்து சூட்டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு மார்க் பண்ணது ஏன்ற ஒரு பிளேஸை மார்க் பண்ணியிருக்காங்க அண்டு பின்ற பிளேஸு அண்டு சி அண்டு டி இந்த நாலு பிளேஸை மார்க் பண்ணி லெவன் பை த்ரீ எந்த பிளேஸில் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெவன் பை த்ரீ லெவன் வந்து த்ரீயால் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படி டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் 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 கிடைக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அதை நம்ம எப்படி எடுக்கலாம் த்ரீ பாயிண்ட் செவனாக எடுத்துக்கலாம் த்ரீ பாயிண்ட் செவனாக அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் இப்போது இங்கே ஏன்ற பாயிண்ட்ஸை பாருங்க மைனஸ் ஃபோருக்கும் மைனஸ் த்ரீக்கும் இடத்துல வருது பட் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ த்ரீ பாயிண்ட் செவன் தான் அப்போ இந்த ரேஞ்சில் வர வாய்ப்பு இல்லை ரெண்டாவது டூக்கும் த்ரீக்கும் இடத்துல டூ த்ரீ இல் வரும் டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் தான் கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் சம்மிங் கிடைக்காது ஸோ அந்த பி வேலியும் சூட்டபுள் ஆகாது நெக்ஸ்ட்டு த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ அந்த சீன்றது பார்த்தீங்கன்னா ஃபைக்கு உள்ள த்ரீ பாயிண்ட் ஃபைக்கு உள்ளே இருக்குது பாதிக்கு பாதிக்க மாட்டாரு ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சவன் சிக்கும் டிக்கு மிடில் வரும் அப்போ டியோட பாயிண்ட்ஸ் தான் அப்ராக்ஸ்மெண்ட்டாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்க்கும் தெரியும் த்ரீ பாயிண்ட் சார் ஸோ அந்த வேல்யூ தான் மென்ஷன் பண்ணுறான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டி ஆர்ஓ பெஸ்ட் சோர்ஸ் இந்த பொசிஷன் கரெக்டாக தெரியும் டின்ற ப்ளேஸ் தான் எனக்கு ஆர்ஓ மார்க்கு பெஸ்ட்டான ப்ளேஸ்ஸாக இருக்குது லெவன் பை த்ரீ அந்த நம்பர் லைன் கீழே அந்த நம்பர் லைனை மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய சொல்யூஷன் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் எனி த்ரீ ரேஷனல் நம்பர் பிட்வீன் செவன் பை மைனஸ் செவன் பை லெவன் அண்டு டூ பை லெவன் இதை வந்து நீங்கள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சம் செய்யலாம் நம்பர் லைனை யூஸ் பண்ணி செய்யலாம் நம்பர் லைனை யூஸ் பண்ணி எப்போ செய்யலாம்னு பார்த்தா டினாமீட்டர் சேமாக இருக்கும்போது நீங்கள் நம்பர் லைனை யூஸ் பண்ணி ஆன்சர் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த த்ரீ ரேஷனல் நம்பர் பிட்வீன் மைனஸ் செவன் பை லெவன் அண்டு

மைனஸ் சிக்ஸ் பை லெவன் வரலாம் மைனஸ் ஃபைவ் பை லெவன் மைனஸ் ஃபோர் பை லெவன் ஸோ எனி த்ரீ வேல்யூ யூ சூஸ் த வேல்யூ ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கும்போது தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் எனி ஃபைவ் ரேஷன் நம்பர் நல்லா கவனி ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா டீனாமீட்டர் சேமா இருந்துச்சு ஸோ நம்பர் லைனில் டேரெக்டாக அவன் ஆன்சர் எடுத்து பழகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எனி ஃபைவ் ரேஷன் நம்பர் பிட்வீன் ஒரு த்ரீ கொஸ்டின் கொடுத்துக்காங்க இதில் ஒரு கொஸ்டின்தான் சால்வ் பண்ண ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன் தேர்ட் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறீங்க ஸோ ப்ளீஸ் லிசன்

1 பை டூ ஏ ப்ளஸ் பி அந்த ஒன் பை டூ ஏட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபோர் ப்ளஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபைவ் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெனாமே நாட் சேமாக இருக்கும்போது ஃப்ராக்ஷன் நம்பரை ஆட் பண்ணுன்னா ரெண்டும் என்ன பண்ணும்? கிராஸ் மட்டில் பண்ணும்? இது எதையும் கிராஸ் மட்டில் பண்ணுறேன் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ஃபோர் ஒன் சார் ஃபோர் பை ஃபோர் ஃபைவ் சார் டொண்ட்டின்னு கிடைக்கிது அந்த 1 பை டூ அப்படியே கிடைக்கும் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் 9 இங்கே ட்வெண்ட்டி வேல்யூ இப்போ ஒன் நைன் சார் 2 டூ ட்வெண்ட்டி சார் ஃபர்ஸ்ட் கியூ ஒன் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கியூ டூ ஃபைன் பண்ணும்போது ஃபார்ம்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன் ஸோ இந்த ஒன் பை டூ ஏன்றது எல்லா கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீக்கு ஏன்று மென்ஷன் பண்ணிட்டு இருக்கணும் இந்த பீன்ற பிளஸ் என்ன வரும்னா என்ன வேல்யூ நீ ஃபைன் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு கியூ ஒன் ஃபைன் பண்ணிணா கியூ ஒன் அப்ளை பண்ணோம் கியூ த்ரீ பார்க்கும்போது கியூ டூ அங்கே அப்ளை பண்ணோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இதுதான் ஒன் பை டூ ஏ பிளஸ் கியூ ஒன் இப்போ ஒன் பை டூ அப்படி இருக்கும் ஏட வேல்யூ என்ன தெரியும் ஒன் பை ஃபோர் ஏடோட வேல்யூ என்ன ஒன் பை ஃபோர் ப்ளஸ் கியூ ஒன் வேல்யூ இப்போ தான் ஃபைன் பண்ணோம் நைன் பை ஃபார்ட்டி இங்கே ஃபோர் இருக்குது இங்கே ஃபார்ட்டி இருக்குது டினாமேட் நாட் சேம் அப்போ ஃபோர் கூட எந்த நம்பரை மல்டிபிளை பண்ணால் உனக்கு ஃபார்ட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டென்னால் தான் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ ஒன் டென்ஸ் ஆர் டென் ஃபோர் டென்ஸ் ஆர் ஃபார்ட்டி ப்ளஸ் நைன் பை ஃபார்ட்டி டினாமேட் சேமாக இருக்குது மேலே ஆட் பண்ணுறோம் நைன்டீன் பை ஃபார்ட்டி இதை மண்டியில் பண்ணும்போது ஒன் நைன்டீன் சார் நைன்டீன் டூ ஃபார்ட்டி சார் எயிட்டி இது க்யூ டூ கியூ த்ரீ பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ஏ பிளஸ் கியூ டூ இப்போ ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் பிளஸ் கியூ டூ வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் நைன்டீன் பை எயிட்டி ஸோ அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கியூ ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம் இங்கே ஃபோர் இருக்குது இருக்கு இங்கேனா இருக்கவங்களுக்கு எயிட்டி இருக்குது அந்த ஃபோரை வந்து எயிட்டியாக வந்து டுவெண்ட்டியெல்லாம் மந்த்லே பண்ணணும் ஃபோர் டுவெண்ட்டி சார் எயிட்டி மேலே டுவெண்ட்டியால் மட்டில் பண்ணுறோம் அப்போ ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டீன் கிடைக்கும் இங்கே நைன்டீன் பை எயிட்டி ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டினாமேட் சேம் ஆகிடும் எயிட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் நைன்டீன் தேர்ட்டி நைன் அந்த டேட்டா மட்டுலே பண்ணுவோம் ஒன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் டூ எயிட் சார் ஒன் சிக்ஸ்டி க்யூ த்ரீ க்யூ ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸோ அதே ஏ வந்து முறையே சொன்ன மாதிரி தான் ஃபார்மலேயே ஏ இருக்கும் நீ ஒவ்வொரு சம்லையும் என்னென்ன ஃபைன் பண்ணிட்டு அதை இங்கே அப்ளை பண்ணிட்டுருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் பை ஃபார்ட்டி இங்கே அப்ளை பண்ணோம் இந்த நைன்டீன் பை எயிட்டி இங்கே அப்ளை பண்ணோம் வந்த தேர்ட்டின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி இங்கே அப்ளை பண்ணணும் இங்கே அப்ளை பண்ணணும் இங்கே ஒன் சிக்ஸ்டி வருது இங்கே ஃபோர் இருக்குது டினாமிட்டர் நாட் சேம் ஆட் பண்ண முடியாது ஸோ அது கிராஸ் மட்டில் பண்ணியும் பண்ணலாம் ஸோ இது ஈஸியான மெத்தட் வேணும் டினாமிட்டர் சேமாக கொண்டுட்டால் ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒன் சிக்ஸ்டி இங்கே ஃபோர் இருக்குது ஃபோர் கூட எதை மட்டும் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி கிடைக்கும் ஃபார்ட்டி மேலேயும் ஃபார்ட்டி இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி இங்கே தேர்ட்டின் பை ஒன் சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டின் ஆன்ஸ் என்ன வரும் செவன்ட்டி நைன் பை ஒன் சிக்ஸ்ட்டி டேரெக்டாக மட்டில் பண்ணும்போது ஒன் செவன்ட்டி நைன் செவன்ட்டி நைன் டூ ஒன் சிக்ஸ்டின்னு வரும் த்ரீ டுவெண்ட்டி ஓகேங்களா திஸ் இஸ் த ரேஷனல் நம்பர் ஓகே ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பாருங்களேன் இந்த ரேஷனல் நம்பர் பிட்வீன் ஜீரோ பாயிண்ட் ஒன் அண்ட் ஜீரோ பாயிண்ட் லெவன் கேட்டுக்காங்க ஸோ டெசிமல் நம்பர் கிடையாது பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நம்பர் நிறையா இருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன்று கெடுத்துனா வரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒன் போடலாம் ஒன் ஜீரோ ஒன் டூ போடலாம் ஒன் டூ த்ரீ இப்படி ஒவ்வொரு நம்பரும் ஆட் ஆகிட்டே போகும் ஸோ அதில் நம்ம தேவையான நம்பர் மூணு நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ இது ஃபுல்லாக பேசிக்கி ரேஷனல் நம்பர்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர்ஸ் ஸோ அந்த இரேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இரேஷனல் நம்பர் தட் கே நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் ஆர்டினரி ரேஷியோ ஃபார் டூ இண்டிஜர் நம்ம சாதாரண ரெண்டு இண்டிஜரை வந்து என்ன பண்ணலாம் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணலாம் பிட்வீன் வேலி சூஸ் பண்ணலாம் பட் இரேஷன் நம்பர் வந்து என்ன பண்ண முடியாது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அதாவது அந்த ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஃபுல்லாமே இரேஷல் நம்பர்ஸ் கோர் வரக்கூடிய எஸ்பளைன் இப்போ இதே ரூட் ஃபோர் பார்த்திங்கன்னா ஆன்சர் டூன்னு சொல்லிடுவோம் ரூட் நைன் அன்சில் பார்த்தீங்கன்னா த்ரீன்னு சொல்லிடலாம் பட் ரூட் டூ வந்து சொல்ல முடியாது ரூட் த்ரீயை சொல்ல முடியாது இந்த மாதிரி டெசிமல் ஃபார்ம்ல வரக்கூடிய எல்லாமே என்னது ரேசல் நம்பர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட் ஹெட்டிங் பாருங்கள் த கன்வர்ஷன் ஆஃப் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் இன்டு த ரேசல் நம்பர் இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் அதர்வைஸ் நான் டெர்மினேட்டிங் என்ன மீனிங்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதில் டினாமேட்டரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டூ பவர் எம் ஃபைவ் பவர் என் அதாவது பேஸிக்கில் டூ ஆர் ஃபைவ் அந்த ஃபார்மெட்டில் மட்டும் வந்துருந்துச்சுன்னா டெரிமினேட்டிங் அப்படி வராத வேறு ஃபார்மெட் வந்துச்சுன்னா நான் டெர்மினேட்டிங் அதாவது பேஸில் டூ வரணும் பேஸில் ஃபைவ் வரணும் இந்த ஃபார்மேஷன் இருந்தால் மட்டும் தான் டெரிமினேட்டிங் இப்போ அதை பேஸிக்கை சம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஃபுல்லாமே பேசிக் ஃபார்மேட் தான் நீங்கள் எய்த் சிக்ஸ்தி செவன்த்தில் படிச்ச சம்னா ஃபாலோ பார்க்க பார்க்க போகிறோம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் டு த டெசிமல் ஸ்டேட் கைண்ட் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டின் ரேஷனல் நம்பரை வந்து எக்ஸ்பென் டெசிமல் ஃபார்மில் கொண்டு வரணும் அதனுடைய டெசிமல் எக்ஸ்பென்ஷன் பார் வச்சு ஆன்சர் என்ன வருதுன்னு ஃபைன் பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு சமம் பாருங்கள் நான் ஒவ்வொரு ரெண்டு மூணு சம்தான் சால்வ் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கலாம் இப்போது டூ பை செவன் டூ பை செவனை வந்து டிவைட் பண்ணுறோம் ஸோ செவன் வந்து டூ டிவைட் ஆகாது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறேன் டூ செவன் சார் ஃபோர்டீன் ஸோ டூ செவன் சார் ஃபோர்டின் ரிமனிங் சிக்ஸ் கிடைக்கும் 7 செவனில் டிவைட் ஆகாது அப்போ ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம் எயிட் சார் 56 சிக்ஸ் ஸோ மறுபடியும் ஃபோர் கிடைக்கும் ஃபோர் செவனில் டிவைட் ஆகாது ஜீரோ சேர்க்குறோம் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் ஃபைவ் கிடைக்கும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம் செவன் 7 சார் ஃபார்ட்டி நைனு ரிமைனிங் ஒன் டென் கிடைக்கும் ஒன் செவன் சார் 7 ரிமைனிங் த்ரீ த்ரீ டிவைட் ஆகாது ஸோ ஜீரோ ஆட் பண்ணிட்டு ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் ரிமெயினிங் டூ ஏன் சார் டூ வோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்போ ஒரு நம்பர் ஸ்டார்டிங்கில் டூ தான் டிவைட் பண்ணுறோம் அதே நம்பர் ரிப்பீட்டட் ஆகதோ அதோட ஸ்டாப் பண்ணிடீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் டூ அதே டூவில் வந்து ஸ்டார்ட் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது திரும்ப என்ன பண்ணுவோம் ஒரு ஜீரோ சேர்ப்போம் டூ செவன் சார் ஃபோட்டின் போடுவோம் திரும்ப சிக்ஸ் கிடைக்கும் இதே ரிப்பீட்டேஷன் தான் கிடச்சிட்டு ஸோ அந்த ரிப்பீட்டட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிக்கிங்க அப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ பை செவன் சீக்கல்டு ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் தான் மறுபடியும் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ரிப்பீட் ஆகும் அதுக்கு மேலே என்ன பண்ண மாற மாறு போட்டுறோம் இது பேர் பார் இந்த பாரோட மீனிங் வந்து ரிப்பீட்டேஷன் இதே நம்பர் என்ன உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மைனஸ் ஃபைவ் த்ரீ பை செவன் இது வந்து மிக்ஸு ஃப்ராக்ஷன் ஸோ எந்த ஒரு ரேஷன் நம்பரும் நம்ம டெசிமல் ஃபார்ம் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொண்டு வரணும் ஸோ ஃபைவ் லெவன்ஸ் இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷன் வந்து ரே ஃப்ராக்ஷனை மாதம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் அது க்ராஸ் முக்கியில் பண்ணணும் ஃபைவ் லெவன்ஸாக ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ த்ரீன்னா வரும் ஃபிஃப்டி எயிட் பை லெவன் ஃபிஃப்டி எயிட் பை லெவன் டிவைட் பண்ணுறேன் ஃபைவ் லெவன்ஸாக ஃபிஃப்டி ஃபைவ் கைச்சிருந்து ரிமைனிங் த்ரீ கிடைக்கும் த்ரீ வந்து லெவனில் லெவலில் ஆகாது ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம் டூ லெவன்ஸாக டுவெண்ட்டி டூ ரிமைனிங் எயிட்டு திரும்ப ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் செவன் லெவன்ஸாக செவன்ட்டி செவன் ரிமைனிங் த்ரீ அப்போ ஆன்சர் மைனஸ் ஃபைவ் த்ரீ பை செவன்ஸ் ஈக்குவல் டூ அது திரும்ப பாருங்கள் த்ரீ வந்துருச்சு த்ரீ இங்கே ரிப்பீட் ஆகுதா த்ரீ பாருங்கள் இங்கே ரிப்பீட் ஆகும் ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ ஆன்சர் 5.27 ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் ரிப்பீட்டேஷன் பார் ஓகேவா ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டீன் இன்டு த டெசிமல் ஃபார்ம் ஃபைண்ட் த லெந்த் ஆஃப் த பீரியட் டெசிமல் ஒன்றும் இல்லை இதை டிவைட் பண்ணி எவ்வளோ ரிப்படிஷன் வரைக்கும் எவ்வளோ டிவைட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஒன் பை 13 தேர்ட்டீன் இங்கே ஒன்று தான் போட்டிருப்போம் ஒரு பாயிண்ட் ஜீரோ சேர்த்தாலும் டென் தான் வரும் அப்போயும் டிவைட் ஆகாது ஒரு ஜீரோ சேர்க்கிறோம் கீழே ஒரு ஜீரோ சேர்க்கிறோம் அப்போ ஹண்ட்ரட் கிடைக்கும் தேர்ட்டினை வந்து ஹண்ட்ரடை வந்து தேர்ட்டி டிவைட் பண்ணும்போது செவன் தேர்ட்டின் நைன்ட்டி ஒன் ரிமைனிங் நைன்ட்டி சிக்ஸ் டைம் டிவைட் ஆகும் செவன்ட்டி எயிட்டு ரிமைனிங் டுவெல் நைன் டைம் டிவைட் ஆகும் ரிமைனிங் தேர்ட்டி திரும்ப டூ டைம் டுவெண்ட்டி சிக்ஸு திரும்ப த்ரீ டைம் தேர்ட்டி சிக்ஸ் வரும் தேர்ட்டி நைன் வரும் ரிமைனிங் ஒன் மறுபடியும் ரிப்பீட்டேஷன் ஆகுதுதான் ஸோ அப்போ ஆன்சர் ஒன் பை தேர்ட்டியோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் டூ த்ரீ

அண்ட் ஹென்ஸை செவன்ட்டி ஒன் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு ரெக்கரிங் டேசிமல் நம்பர் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்கன்னா நீ டேரெக்டாக டிவைட் மாடல் யூஸ் பண்ணாமல் ஒன் பை தேர்ட்டீனோட ரெக் ரெக்கரிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆன்சராக ஃபைன் பண்ண முடியாது சொல்கிறாங்க சாரி ஒன் பை தேர்ட்டின்னு கிடையாது ஒன் பை லெவன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கரிங் ஒன் பை லெவன் வந்து டிவைட் பண்ணுறோம் சரியாக டிவைட் பண்ணி பாருங்க இந்த ஆன்ஸ்தான் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் கிடைக்கும் ஸோ இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ரிப்பீட்டேஷன் ஆகுது அப்போ ஒன் பை லெவனோட ஆன்சரை பார்த்தீங்கன்னா 0.09 பாயிண்ட் ஜீரோ என்ன குச்சினி கேட்டுக்கா பாருங்கள் ஒன் பை சாரி செவன்ட்டி ஒன் பை தேர்ட்டி த்ரீ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் டினா 33 இருக்கா so, दिन, 33 த்ரீ வரைக்கும் ஆன்சர் பார்க்கணும்னா ஒன் பை லெவன் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன்னா ஒன் பை தேர்ட்டி என்ன பண்ணுவோம் நல்லா கவனிங்க ஒன் பை லெவன் இந்த லெவனை வந்து மற்ற த்ரீ ஆகும் மற்ற லெவனாக தேர்ட்டி த்ரீ ஆயிடும் ஸோ அதே ஃபார்மேஷன் தான் ஒன் பை 1 பை தேர்ட்டி த்ரீ ஆன்சர் இது டிவைட் பண்ணி பார்க்குறோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ 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 கிடைக்கிது ஸோ அதோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பார்ட் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பார்க்கணும் ஸோ நம்ம டேரெக்டாக அதை பார்க்க முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா இம் ப்ராப்பர் பிராக்ஷன் ஸோ அதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனை மாத்திரும் 2 5 பை தேர்ட்டின் இது எப்படி பிரிக்கலாம் 2 ப்ளஸ் ஃபைவ் பை தேர்ட்டின்னு சொல்லி பிரிக்கலாம் அந்த டூ அப்படியே இருக்கட்டும் அந்த ஃபைவ் பை தேர்ட்டி எப்படி பிடிக்கலாம் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை தேர்ட்டி த்ரீனு பிடிக்கலாம் ஃபைவ் அப்படி இருக்கும் இன்ட்டு ஒன் பை தேர்ட்டி த்ரீ வழி இப்போ தான் பார்த்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ 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 வழி போகுது ஸோ இதை மல்டிபிளை பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் கிடைக்கிது வெளியில் ஒரு டூ இருக்குது இதை ஆட் பண்ணிணா ஃபர்ஸ்ட் டெசினல் ஃபார்ம் மட்டும் தான் ஆட் ஆகும் அப்போ டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் இதில் ஒன் ஃபைவ் ஃபைவ் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகுது அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபிஃப்டீன் பார் இது ஒரு முக்கியமான செம்ம இந்த டெசிமலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பை லெவனையும் ஒன் பை தேர்ட்டி த்ரீயும் நீங்களா டிவைட் பண்ணி பாருங்கள் இதே ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ பார்க்கக்கூடிய பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஏன்னா இது அடிக்கடி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க ஃபோர்த் சம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன் ரேஷன் நம்பர் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எய்த்லேயே நிறையா படிச்சிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பார் நல்லா கவனிக்க வேண்டியது இந்த பார் தான் பார்க்கணும் பார் வந்து எத்தனை டெசிமலுக்கு போட்டிருக்காங்க டூ டெசிமலுக்கு போட்டிருக்காங்க டூவுக்கும் போட்டிருக்காங்க ஃபோருக்கும் போட்டுக்கோங்க டூ டிசி மணி நல்லா நீ இந்த கொடுத்துருக்கு எக்ஸ்பென்சன் எப்படி எதுலாம் ஜீரோ வந்து ரிப்பீட்டன் ஆயிட்டு இருக்கு டூ ஃபோர் டூ ஃபோர் டூ போயிட்டு இருக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்க அது எக்ஸாக எடுத்துக்கோ இங்கே பார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டூ டிஜிட் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இங்கே வந்துடும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குது நல்லா கவுண்ட் ஏன் சார் பண்ணுறோம்னா ரெண்டு நம்பருக்கு பார் கொடுத்துருக்காங்க அப்போ ஹண்ட்ரடால் மட்டும் பண்ணணும் இதே ஒரு நம்பருக்கு கொடுத்தாங்கன்னா டென்னால் பண்ணணும் த்ரீ நம்பருக்குனால் தௌசண்ட்னால பண்ணணும் ஸோ எப்போயுமே இந்த மாதிரி பண்ணிட்டு பிக்கெஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள் அதாவது செகண்ட்லேருந்து ஒன்னை மைனஸ் பண்ணுறோம் அப்போ இங்கே ஹண்ட்ரட் எக்ஸு இங்கே ஒன் எக்ஸ் மைனஸ் பண்ணி என்ன வரும் நைன்டி நைன் எக்ஸு இதை மைனஸ் பண்ணும்போது இந்த டெசிமல் பாமும் இந்த டெசிமல் சேம் இருக்கும் கேன்சல் ஆகிரும் இங்கே பாருங்கள் டுவென்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் மைனஸ் பண்ணால் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் ரிமைனிங் என்ன இருக்கும் 24 ஃபோர் மட்டும் வரும் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் x மட்டும்தான் தான் இந்த 24 ஃபோர் இந்த இன்ட் வர நைன் என்ன உங்களுக்கு டிவைட் ஆயிரும் இப்போ ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் இது 4th செம்மில் ஃபஸ்ட்டு கூடிய ஆன்சர் ஸோ இதில் நல்லா கவனிச்சுட்டு வாங்க டோட்டலாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் எம் இருக்கும் அதில் 3 செம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் 3 சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்க போகிறோம் நல்லா வாங்க ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஹோல் பார் எத்தனை போட்டுருக்காங்க மூணு நம்பருக்கு போட்டுக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ டூ செவன் ரிப்பீடேஷன் தானே த்ரீ டூ செவன் த்ரீ பா பார் போட்டுக்கோங்க அப்போ ஹண்ட்ரட் எக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ செவன் டூ த்ரீ செவன் பாயிண்ட் ஏன்னா தௌசண்ட்ல மட்டுக்கிலே பண்ணும்போது பாயிண்ட்ஸ் இங்கே வரும் ஒரு பாயிண்ட் இங்கே வரும் இன்னொரு பாயிண்ட் இங்கே வரும் இன்னொரு பாயிண்ட் இங்கே வந்துரும் அப்போ ஆன்சர் டூ த்ரீ டூ செவன் பாயிண்ட் த்ரீ டூ செவன் த்ரீ டூ செவன் கிடைக்கும் அப்போது அப் லாஸ்ட் சம் மாதிரியாக டூவிலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் அப்போ தௌசண்ட் எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸு போச்சுன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் எக்ஸு இந்த டெசிமல் ரெண்டு கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் டூ த்ரீ டூ செவன் இங்கே ஒரு டூ இருக்குது அதை மைனஸ் பண்ணிட்டு என்ன கிடைக்கும் நல்லா எழுதி கூட பாருங்கள் டூ பாயிண்ட் டூ த்ரீ டூ செவன் பாயிண்ட் த்ரீ டூ செவன் த்ரீ டூ செவன் இது ஒரு ஆன்சர் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ டூ செவன் த்ரீ டூ செவனை மைனஸ் பண்ண போகிறோம் இது இதுவும் என்ன ஆயிரும் ஜீரோ 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 கிடைச்சிரும் செவனில் டூ போச்சுன்னா ஃபைவ் டூ த்ரீ அப்போ ஆன்சர் டூ த்ரீ ஃபைவ் மட்டும் கிடைக்கும் இந்த இன் டூ இருக்கிற நம்பர் என்ன ஆயிரும் உங்களுக்கு டிவைடில் வந்துடும் ஆன்சர் எக்ஸு ஈக்குவல் டூ டூ த்ரீ டூ ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஸோ இங்கே பார்த்து நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அஸ் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம் அதையே ஃபாலோ பண்ணுங்க எக்ஸு ஈக்குவல் டூ மைனஸ் டூ ஒன் டூ த்ரீ பார் மட்டும் பார் எதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான் பார் செவனுக்கு மட்டும் தான் பார் கொடுத்துருக்காங்க நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் செவனுக்கு மட்டும்ான் பார் இருக்கு அப்ப செவன் 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 ரிப்படேஷன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஏன் டென்னால் மண்டலேட் பண்றேன் ஏன்னா ஒரே ஒரு பார் இருந்துச்சு டென்னால மண்டலேட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்ஸ் இங்கே வரும் அப்போ மைனஸ் டூ ஒன் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ ட்ரிபிள் செவன் செவனா ரிப்பீட்டேஷன் ஆயிட்டு இருக்கும் நம்ம டேரக்டாவை மைனஸ் பண்ணலாம் பட் மைனஸ் பண்ணும்போது மோர் தன் டெசிமல் நம்பர் கரெக்டா கிடைக்காது ஏன்னா அங்கே பாருங்கள் சேம வரணும் எல்லா சம்மலையும் பாருங்க இங்கே த்ரீ டூ செவன் த்ரீ டூ செவன் டெசிமிலுக்கு அப்புறம் த்ரீ டூ செவன் த்ரீ டூ செவன் கிடச்சி இங்கேயே அதே மாதிரி சேம கிடைக்கணும் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஒன் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கிட்ட ஒன் த்ரீ கிடைக்குது ஸோ அது மாதிரி சேம வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு டெசமினும் ஆட் பண்ணி இருக்கலாம் அடுத்த ஹண்ட்ரலில் மட்டுலேட் பண்ணுறேன் ஒரு பாயிண்ட் இங்கே டிசிமல் இங்கே சேஞ்ச் ஆகுது அப்போ திரும்பவும் பாருங்க இங்கே த்ரீல ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்போ சேமம் இல்லை அப்போ தௌசண்ட்லாம் மட்டுலேட் பண்ணுறோம் ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸ் இங்கே போயிடும் இங்கே செவன் செவனாக இருக்குது பட் இங்கே என்ன இருக்குது த்ரீயில இருக்குது இன்னும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் செவன் இங்கேயும் செவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ லாஸ்ட்டில் உள்ள ஃபைவும் ஃபோரும் மட்டும் சப்ரேட் பண்ண போகிறேன் அப்போ டென் தௌசண்ட்லேருந்து ஒரு தௌசண்ட் பர்சன் என்ன வரும் நைன் தௌசண்ட் எக்ஸு இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ கேன்சல் பண்ணுறையும் சப்ரேட் பண்ண போகிறேன் ஆன்சர் ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் எக்ஸு மட்டும்தான் இந்த நைன் தௌசண்ட் என்ன ஆகும் உங்களுக்கு டிவைடில் வந்துடும் லெட் சார் வா ஆன்சர் இந்த கொஸ்டினில் பாருங்க பேலன்ஸ் த்ரீ செம் ஹோம் ஒர்க் நான் எழுதி வச்சிருக்கேன் நம்ம த்ரீ செம் ஹோம் ஒர்க்கை நீங்கள் சால்வ் பண்ணி காட்டணும்

டூ எத்தனை டைம் கிடைக்குது செவன் டைம் கிடைக்குது அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள் டூ பவர் செவன் சொல்லி பிரிக்கிறேன் ஏன்னா கொஸ்டின் படி எப்படி வரணும் டூ பவர் சம்திங் வரணும் ஃபைவ் பவர் சம்திங் வரணும் சார் வெறும் டூ மட்டும்தானே கிடச்சிருக்கு ஃபைவ் இல்லையனா ஃபைவ் பவர் ஜீரோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாச்சும் டூ வந்துட்டால் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் ஃபைவ் மட்டும் வந்துச்சுன்னா டூ பவர் ஜீரோனு எடுக்கலாம் ஏன்னா எனித்திங் பவர் ஜீரோ ஆன்சர் இஸ் ஒன்னு ஸோ அதனால் அந்த ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரும் தர் ஃபோர் இட் ஹேஸ் த டெரினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் நல்லா கவர்னிங்க செவன் பை டூ பவர் செவன் மட்டும் தான் ஆன்சர் நம்ம கொஸ்டின் படி எப்படி வரணும் பி பை டூ பவர் எண்ணு ஃபைவ் பவர் எம்முன்னு கொண்டு வரணும் டூ பவர் எண்ணுன்னு வந்துச்சு ஃபைவ்ல கிடையலே யோசிக்கக்கூடாது ஃபைவ் பவர் ஜீரோன்னு போட்டுக்கலாம் எனி திங் பவர் ஜீரோனு போட்டுக்கலாம் அப்போ அந்த ஃபார்மேஷன் கண்டிப்பாக இருக்குது தேர் ஃபோர் இட் கேஸ் த டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அடுத்து செகண்ட் சம் பாருங்கள் டொண்ட்டி ஒன் பை ஃபிஃப்டீன் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒனுக்கு எழுசியும் பார்க்கணும் ஃபிஃப்டீனுக்கும் பார்க்கணும் இங்கே ஏன் சார் பார்க்கலன்னா செவனுக்கு பார்க்க முடியாது ஸோ அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் ஸோ இங்கே ஃபிஃப்டீனுக்கு பார்க்கும்போது ஃபைவ் த்ரீ கிடைக்கிது டுவெண்ட்டி ஒனுக்கு பார்க்கும்போது த்ரீ செவன் கிடைக்கிது இந்த டுவெண்ட்டி ஒனுக்கு ஆன்சர் என்னாக இருந்துச்சு த்ரீயும் செவனும் ஃபிஃப்டீனுக்கு ஆன்சர் ஆச்சு ஃபைவும் த்ரீ இந்த த்ரீ த்ரீ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு ஆன்சர் செவன் பை ஃபைவ் இப்போ நீங்களே பாருங்கள் ஃபைவ் பவர் ஒன்று கிடச்சிச்சு என்ன கிடைக்கல டெஸ்ட் தினம் டூ பவர்னு வரணும் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் டூ பவர் ஜீரோனு போட்டுக்கலாமா இப்போ ஆன்சர் செவன் பை டூ பவர் ஜீரோ ஃபைவ் பவர் ஒன்று இப்போ டுவெண்ட்டி ஒன் பை ஃபிஃப்டின் நடுது டெர்னேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அடுத்த நம்ம பாருங்க ஃபோர் நைன் பை தேர்ட்டி ஃபைவ் இது வந்து மிக்சுடு ஃபிராக்ஷன் இது ஃப்ராக்ஷனை மாற்றும் போது ஒன் ஃபார்ட்டி நைன் பை தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி நைன் நம்ம எல்சியம் பார்க்க முடியாது இங்கே தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பவர் ஒன் செவன் பவர் ஒன் ஓகே ஃபைவ் வந்துருச்சு நம்மளுக்கு அடுத்து என்ன மட்டும்தான் வரணும் டூ தான் வரணும் வேறு எதுவும் வரக்கூடாது எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு பாருங்கள் செவன் வருது அந்த ஃபார்மேஷனே கிடையாது திஸ் இஸ் நாட் ஃபார்ம் ஆஃப் பி பை டூ பவர் எம் ஃபைவ் பவர் எண் தேர் ஃபோர் இட் இஸ் நாட் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் சார் நீங்கள் நடத்தின சம்மனா திரும்ப திரும்ப நீங்கள் ரிபிடேஸ்னா பாருங்கள் எல்லா சமயம் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் சம்ம சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்